திருக்கோவிலின் பின்னாலே தீர்கதரிசியாம் சங்கரரும் தவக்கோலத்தில் அமர்ந்தாராம் தான் பெற்ற பேரு வையம்பெற. திருக்கோவிலின் பின்னாலே தீர்கதரிசியாம் சங்கரரும் தவக்கோலத்தில் அமர்ந்தாராம் தான் பெற்ற பேரு வையம்பெற. சங்கர பீடமிது மனச்சாந்திக்கு கூடமிது, சங்கர பீடமிது மனச்சாந்திக்கு கூடமிது. அம்பிகையே தாயே சரணமம்மா, மூகாம்பிகையே லக்ஷ்மி சரணமம்மா. அம்பிகையே தாயே சரணமம்மா, மூகாம்பிகையே லக்ஷ்மி சரணமம்மா. சங்கச்சக்கரதாரிணே சரணமம்மா, பங்கய பத்மாசனே சரணமம்மா. சங்கச்சக்கரதாரிணே சரணமம்மா, பங்கய பத்மாசனே சரணமம்மா. அபயபீஷ்டதானமுத்ரே சரணமம்மா, ஆதிபராசக்தி ருத்ரே சரணமம்மா. சரணம் சரணம் சரணமம்மா, சரணம் சரணம் சரணமம்மா, சரணம் சரணம் சரணமம்மா, சரணம் சரணம் சரணமம்மா. நாதஸ்வரூபமே சரணமம்மா, நலம் தரும் வேதமே சரணமம்மா. நாதஸ்வரூபமே சரணமம்மா, நலம் தரும் வேதமே சரணமம்மா. சௌரே கௌரி சரணமம்மா, சகல கலாவாணி சரணமம்மா. சரணம் சரணம் சரணமம்மா, சரணம் சரணம் சரணமம்மா, சரணம் சரணம் சரணமம்மா, சரணம் சரணம் சரணமம்மா. குழந்தையே குமரியே சரணமம்மா, புலங்காக்கும் அன்னையே சரணமம்மா. குழந்தையே குமரியே சரணமம்மா, புலங்காக்கும் அன்னையே சரணமம்மா. கொல்லூர்கரசி சரணமம்மா, கோலாபுரேஸ்வரி சரணமம்மா. சரணம் சரணம் சரணமம்மா, சரணம் சரணம் சரணமம்மா, சரணம் சரணம் சரணமம்மா, சரணம் சரணம் சரணமம்மா. துரும்பு தொடாத பெரும் இரும்பு தூண் கோவில் முன்னே நிரந்தரமாக நிற்கும் தெய்வீகம். துரும்பு தொடாத பெரும் இரும்பு தூண் கோவில் முன்னே நிரந்தரமாக நிற்கும் தெய்வீகம். முல்லை அரும்பை நிகர்த்த நகை புரிந்து புரிந்த சக்தி, அரும்பை நிகர்த்த நகை புரிந்து புரிந்த சக்தி. அசுரனை வதைத்து வைத்த சூலாயுதம் இதன அறிந்தவர் சொல்லுகின்ற ஐதீகம்.
வண்ணங்கள் பல காட்டும் வனந்தனிலே வடகிழக்கில் பயணம் தொடர்கையிலே வண்ணங்கள் பல காட்டும் வனந்தனிலே வடகிழக்கில் பயணம் தொடர்கையிலே வானத்தில் கீறல் பட்டு பாலோடை சரிந்ததோ மோனத்தில் சிவனார் கொண்ட கங்கை பொங்கி புரண்டதோ அன்னையின் பெருமை சொல்லும் ஞாபகார்த்தம் அன்னையின் பெருமை சொல்லும் ஞாபகார்த்தம் அருவி அரசினி குண்டனும் புண்ணிய தீர்த்தம் அரசினி குண்டனும் புண்ணிய தீர்த்தம் பொறுமைக்கு உவமை சொல்லும் பூமிக்கு சோதனை போல் பொல்லாத சொல்லம்பொன்று நன்னெஞ்சை துளைப்பது போல் பொறுமைக்கு உவமை சொல்லும் பூமிக்கு சோதனை போல் பொல்லாத சொல்லம்பொன்று நன்னெஞ்சை துளைப்பது போல் கல்லுக்குள் ஊடுருவி கடைசி வரை பார்ப்பதென்று கல்லுக்குள் ஊடுருவி கடைசி வரை பார்ப்பதென்று கங்கணம் கட்டிப்பாயும் காசி நதி இது என்பார் காசி நதி இது என்பார் அசுரனை வதைப்பதற்கு அம்பிகை அமைத்து வந்த அழகிய தங்கத்தேரின் சிறப்பு அசுரனை வதைப்பதற்கு அம்பிகை அமைத்து வந்த அழகிய தங்கத்தேரின் சிறப்பு அப்பணி முடிந்த பின்னே சொப்பனம் போல இந்த அகழிக்குள் மறைந்ததுதான் வியப்பு அம்மை அம்பிகை ஸ்ரீசக்ரம் அனைத்தும் இங்கே ஸ்ரீசக்ரம் அம்மை அம்பிகை ஸ்ரீசக்ரம் அனைத்தும் இங்கே ஸ்ரீசக்ரம் ஆத்மசத்தியமாம் ஸ்ரீசக்ரம் பரமாத்ம சத்தியமாம் ஸ்ரீசக்ரம் இரண்டு ஒன்றாம் ஸ்ரீசக்ரம் ஈஸ்வர ஈஸ்வரி ஸ்ரீசக்ரம் உலகு குயிராம் ஸ்ரீசக்ரம் கூழி காலத்து ஸ்ரீசக்ரம் எல்லாம் இங்கே ஸ்ரீசக்ரம் ஏக தத்துவமாம் ஸ்ரீசக்ரம் ஐதீகத்தில் ஸ்ரீசக்ரம் ஒன்றில் இரண்டாம் ஸ்ரீசக்ரம் ஓங்காரமெனும் ஸ்ரீசக்ரம் ஔடதமாகும் ஸ்ரீசக்ரம் ஸ்ரீ ஆதிசங்கர அருளி செய்த விக்கிரக பூஜையின் நாளில் ஸ்ரீ சக்ர பூஜையே முன்னாளில் விக்கிரக பூஜையின் நாளில் ஸ்ரீ சக்ர பூஜையே முன்னாளில் அங்கொன்று இங்கொன்றாய் ஆடியோடி வந்த அறுபத்து நான்கு புண்ணிய தீர்த்தங்களும் ஆண்டுகள் கடந்தாலும் அழகு குறையாமல் அமைந்தன காசி
வன்னி இரு நதிகளாய். அவை சங்கமமான இடம் கொல்லூராம், இந்த சங்கரி பாதம் பட்ட நல்லூராம். அவை சங்கமமான இடம் கொல்லூராம், இந்த சங்கரி பாதம் பட்ட நல்லூராம். இங்கே சௌபர்ணன் கருடன் தவம் செய்து நின்றதனால் சௌபர்ணிகை என பெயர் கொண்டதாம். இங்கே சௌபர்ணன் கருடன் தவம் செய்து நின்றதனால் சௌபர்ணிகை என பெயர் கொண்டதாம். புண்ணிய சௌபர்ணிகை என பெயர் கொண்டதாம். கானிடை கரை தொட்டு பூநிறை புனலாடும் புண்ணிய சௌபர்ணிகையின் ஓரத்திலே, கானிடை கரை தொட்டு பூநிறை புனலாடும் புண்ணிய சௌபர்ணிகையின் ஓரத்திலே, விநாயகன் வேழமுகன் நாயகி மூத்த மகன் நாளெல்லாம் காத்திருப்பான் தீரத்திலே. விநாயகன் வேழமுகன் நாயகி மூத்த மகன் நாளெல்லாம் காத்திருப்பான் தீரத்திலே. கால்வழி நடை தொடர்ந்தால் காளியின் கோயில் ஒன்று, ஆறடி உயரம் கொண்ட அரவத்தின் புற்று ஒன்று. கால்வழி நடை தொடர்ந்தால் காளியின் கோயில் ஒன்று, ஆறடி உயரம் கொண்ட அரவத்தின் புற்று ஒன்று. சாலைகள் சந்திக்கின்ற சதுக்கத்தில் நிற்க கண்டு சங்கரர் மடம் கடந்தால் சந்நிதியில் நிற்போம் சென்று. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அதிகாலை வேளையில் அருள் தரும் அம்பிகைக்கு அலங்கார நிர்மால்ய பூஜை. அதிகாலை வேளையில் அருள் தரும் அம்பிகைக்கு அலங்கார நிர்மால்ய பூஜை. அந்த அமைதியில் நறுமணத்தை அடைந்தவர் நின்று காண அடுத்தது தந்ததாவன பூஜை. அமைதியில் நறுமணத்தை அடைந்தவர் நின்று காண அடுத்தது தந்ததாவன பூஜை. இது உதய கால பூஜை. பலி பிரதட்சிணம் நடந்த பின்னே பக்தர்கள் பெறுகின்ற பிரசாதம் குடி சாந்தி என சொல்வார். பலி பிரதட்சிணம் நடந்த பின்னே பக்தர்கள் பெறுகின்ற பிரசாதம் குடி சாந்தி என சொல்வார். மதியத்தில் பூஜை கொண்டு மங்களஹாரதி கண்டு, மதியத்தில் பூஜை கொண்டு மங்களஹாரதி கண்டு, மாலை வரை மணிக்கதவம் பொருத்தி வைப்பார்.
அஸ்தமனமான பின்னே சுத்த சக்தி சந்நிதியில் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமா. அஸ்தமனமான பின்னே சுத்த சக்தி சந்நிதியில் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமா. பக்தி பெருக்கோடு பிரதோஷ பூஜை கண்டால், பக்தி பெருக்கோடு பிரதோஷ பூஜை கண்டால் முக்திக்கு மார்க்கம் அங்கு கை கூடுமாம், முக்திக்கு மார்க்கம் அங்கு கை கூடுமாம். சக்கரை லவங்கம் மிளகு திப்பிலி ஏலக்காய் இஞ்சி பக்குவப்படுத்தி செய்த கஷாய தீர்த்தம். சக்கரை லவங்கம் மிளகு திப்பிலி ஏலக்காய் இஞ்சி பக்குவப்படுத்தி செய்த கஷாய தீர்த்தம். சத்தியம் தன்னை நம்பி சத்துணவை தேடுகின்ற சுத்தமனத்தோர் சுவைக்க சுபமுகூர்த்தம். சத்தியம் தன்னை நம்பி சத்துணவை தேடுகின்ற சுத்தமனத்தோர் சுவைக்க சுபமுகூர்த்தம். காலை மதியம் முதல் மாலை இரவு ஏன ஆலய பூஜை செய்யும் அந்தணர்கள். காலை மதியம் முதல் மாலை இரவு ஏன ஆலய பூஜை செய்யும் அந்தணர்கள். இங்கு அடியவர் கடியவராய் பணி புரிவார், இங்கு அடியவர் கடியவராய் பணி புரிவார். உயர் அதிதி சல்காரத்திலே புகழ் பெறுவார், உயர் அதிதி சல்காரத்திலே புகழ் பெறுவார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். காலம் பல சென்றும் ஞானம் மறவாது கோல முனிவரின் நினைவோடு, கோலாபுரம் என்றும் கொல்லூர் தலமென்றும் காரணப் பெயர் சூட்டி அழைக்கின்றது. கோலாபுரமென்றும் கொல்லூர் தலமென்றும் காரணப்பெயர் சூட்டி அழைக்கின்றது. ஸ்வர்ணரேகாங்கிதம் லிங்கம் நாஸ்தி நாஸ்தி ஜகத்ரயே என்று அந்த புண்ணிய புராணங்கள் நின்று சொல்லி போற்றுது அன்றும் இன்றும். துவாபர யுகத்தில் தோன்றியதென்பார் ஜோதிர்லிங்கமேனும் ஸ்வயம்பூ. துவாபர யுகத்தில் தோன்றியதென்பார் ஜோதிர்லிங்கமேனும் ஸ்வயம்பூ. ஸ்ரீசக்கரத்தின் கேந்திர பிந்து, ஸ்ரீசக்கரத்தின் கேந்திர பிந்து. லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி, லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்னும் மும்முனை சக்திகள் இடப்புறத்தில் பிரம்மன் பரமன் பரந்தாமன், பிரம்மன் பரமன் பரந்தாமன் என மும்மூர்த்திகளும் வலப்புறத்தில்.
லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்னும் மும்முனை சக்திகள் இடப்புறத்தில் பிரம்மன் பரமன் பரந்தாமன் என மும்மூர்த்திகளும் வலப்புறத்தில் வலப்புறம் சிறிதென இடப்புறம் பெரிதென வகுத்திருக்கும் ஒரு கோடு யாரும் வரையாத தங்க கோடு வகுத்திருக்கும் ஒரு கோடு யாரும் வரையாத தங்க கோடு அதை நடுப்பகலவனின் ஒளிக்கதிர் தேக்கி பழிச்சிடும் பழுங்கின் துணையோடு பார்த்து பணிவது தான் இங்கு வழிபாடு மகேஸ்வரன் தாளை வணங்கி கோல மகரிஷி தவம் செய்ய துவங்கி தன்னை உபாசனை செய்த காரணத்தை அந்த உமாவதி கேட்டு மனமிறங்கி உபாசனை செய்த காரணத்தை அந்த உமாவதி கேட்டு மனமிறங்கி ஜோதிர்லிங்கத்தை சுடர்விடும் ஒளியுடன் அமைத்து அதில் ஸ்ரீ சக்கரத்தை பதித்து சுயம்புவான ஜோதிர்லிங்கத்தை சுடர்விடும் ஒளியுடன் அமைத்து அதில் ஸ்ரீ சக்கரத்தை பதித்து மேதினி எல்லாம் நேர்மையுறும்படி மெஞ்ஞான நிலையில் லயித்து நீ அல்லும் பகலும் துதித்து அழைத்தால் வருவாள் அருவாள் சித்தி லக்ஷ்மி ரூபத்தில் சக்தி மகாலக்ஷ்மி ரூபத்தில் சக்தி என சிவனார் அருளி சென்றார் மாமுனியார் தவத்தில் நின்றார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உதிக்கும் திசையினிலே தலைவாசலா உட்புறத்து மத்தியிலே ஸ்ரீகோவிலா தென்கிழக்கினில் திருக்குமரன் ஆலயமா அதன் வடக்கினில் சரஸ்வதி மண்டபமா சங்கீத ஞானியரும் சாகித்ய மேதைகளும் கவிகளும் கலைஞர்களும் சேருவாரா பொங்கி எழும் கடலலை போல் உன் புகழ் மாலைகளை பூவின்றி நாரின்றி சூடுவரா
தென்மேற்கிலே பிராணலிங்கேஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர், நஞ்சுண்டேஸ்வரர் என தென்படும் சிவனாரின் தரிசனங்கள், நடுவில் பஞ்சமுக கணபதியை கும்பிடுங்கள், நல்ல பலனுண்டு என்பதை நம்பிடுங்கள். ஆஞ்சநேயர் அங்கு வடமேற்கிலே நின்று அன்னை திராட்டியை போற்றுகின்றார். எதிரில் தான் செய்த சாகசம் போதாமல் மண்ணுண்டு தரணியை தன் வாயில் காட்டினானே. அந்த வெண்ணையுண்டோன் வேணுகோபாலன் அருகிலே வீரபத்ர சுவாமி வீற்றிருந்து அன்பு காட்டுகின்றார், அருள் கூட்டுகின்றார், அன்பு காட்டுகின்றார், அருள் கூட்டுகின்றார்.